எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல தேங்காய் மைதா வச்சு எப்படி ஸ்வீட் போண்டா செய்யறதுன்னு பாக்கலாங்க. நீங்க எங்க சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்க. நாங்க எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும். இப்போ போண்டாவுக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. மைதா ஒரு கப்பு, அரிசி மாவு 4 டேபிள் ஸ்பூன். அரிசி மாவு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ ரவைங்க, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சோண்டு உப்பு, பேக்கிங் சோடா அரை டீஸ்பூன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க, இந்த டைமில் தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி போட்டு கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க, பாருங்கள் இந்தளவுக்கு கட்டியாக இருக்கட்டும். நம்ம இப்போது போண்டாவுக்கு தேவையான ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு இப்போது நெய் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன். நெய் காஞ்சிடுச்சுங்க, தேங்காய் ஒரு கப்பு போட்டுக்கலாம். தேங்காய் வந்துட்டு நான் துருவி வச்சுருக்கேன், துருவிட்டு போட்டுக்கோங்க. இப்போது இந்த தேங்காய் ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் வறுத்துக்கலாங்க. பாருங்கள் தேங்காய் 2 நிமிஷமாக எண்ணெயில் நல்லா வறுத்தாச்சுங்க. இப்போ இது கூடவே 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம். இது இப்போது தேங்காவும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. பாருங்கள் சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிடுச்சுங்க. இப்போ இது கூட முந்திரி பருப்பு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அது போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம், காஞ்ச திராட்சை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறது, அதுவும் கசகசே 1/2 டீஸ்பூன், அதுவும் அது கூட சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் போட்டதெல்லாம் தேங்காய் கூட சேர்ந்து 1 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை ஆயிடுச்சு, எடுத்து வச்சிடலாம், நல்லா ஆறட்டும். பாருங்கள் ஸ்வீட் போண்டாக்கு நம்ம ரெடி பண்ணி வச்ச ஸ்டஃப்பிங் இந்த மாதிரி உண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி உண்டை கட்டி வச்சுக்கோங்க. மாவில் துவைச்சிட்டு போட்டுடலாங்க. இப்போது ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதும். ஸ்வீட் போண்டா 3-4 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க, எடுத்துக்கலாம். மைதா தேங்காய் போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.